அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நான் உங்கள் குமரேசன். இன்றைய காணொலியில் நாம் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறை ஒன்றும் இல்லை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். குறை ஒன்றும் இல்லை. ஒரு ஊரில் ஒரு குயவனும் ஒரு வைரம் தீட்டுபவனும் அருகருகே வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் அவரவர் தொழிலில் மிகவும் சிறந்தவர்கள். குயவனிடம் வைரம் தீட்டுபவன் ஒரு நாள், "எப்படி இருக்கிறாய்? உன் வேலை எப்படியெல்லாம் போகிறது?" என கேட்டான். அதற்கு குயவனோ, "அட போப்பா, எனக்கு களிமண்ணில் வேலை. நாளெல்லாம் சகதியை மேலே அப்பிக்கொண்டு கையெல்லாம் அழுக்காக்கி கொண்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. உன்ன மாதிரி எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா என்னால் இருக்க முடியறதில்லை" என கொட்டாவி விட்டான். அதற்கு வைர வியாபாரியோ, "உனக்கு என்ன தெரியும் என் வேலையை பற்றி? நாளெல்லாம் நான் வைரத்தை தீட்டுகிறேன் என்று எத்தனை முறை நான் என் கையை அறுத்து இரத்த காயப்படுத்திக் கொள்கிறேன் என்று தெரியுமா உனக்கு? உன் வேலையில் இந்த ஆபத்தெல்லாம் கிடையாதே. வேலை செய்து கையெல்லாம் புண்ணாகி போனதுதான் மிச்சம். இன்றும் நாள் முழுவதும் இந்த வேலையை தான் ஆபத்து என தெரிந்தே செய்ய வேண்டும்" என அழுத்து கொண்டே தனது புண்ணாகி போன கைகளை காட்டினார். இரு எல்லோருக்கும் அவரவர் வேலையில் மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சியான வேலைதான் எது என்று இருவரும் சிந்தித்தார்கள். எதுவும் பிடிபடவில்லை. ஊரில் எல்லோரும் மதித்து நடக்கும் சிந்தனையில் சிறந்த பெரியவர் ஒருவர் இருந்தார். இருவரும் அவரிடம் சென்று, "ஐயா, எங்கள் வேலையில் அலுப்பும் ஆபத்தும் தான் தெரிகிறது. எப்போதும் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்" என கேட்டார். பெரியவரோ புன்னகைத்து கொண்டே, "உங்கள் இருவருக்கும் நீங்கள் செய்வதை தவிர வேறு வேலை ஏதாவது செய்ய தெரியுமா?" என கேட்டார். அவர்கள் அவரவர் வேலைகளை மட்டுமே தமக்கு செய்ய தெரியும் என்று பதில் கூறினார்கள். பதிலுக்கு அந்த பெரியவரோ, "உலகிலே மண்பாண்டங்களும் தீட்டிய வைரங்களும் இயற்கையாகவே கிடைத்தால் என்ன நடக்கும்?" என கேட்டார். அதற்கு அவர்களோ, "எங்கள் வேலைக்கே மதிப்பில்லாமல் போய்விடும்" என பயத்துடன் சொன்னார்கள். அப்படியானால் உங்கள் வேலைக்கு என்னதான் மதிப்பு என பெரியவர் கேட்டார். களிமண்ணை மண்பாண்டமாக உருவாக்குவதும் இயற்கையில் கிடைக்கும் வைரத்தை மின்னல் போல பளபளக்க செய்வதும் தான் என இருவரும் பதில் கூறினார்கள். உலகில் குறைகள் இருப்பதால் தான் உங்கள் இருவருக்கும் வேலை இருக்கிறது. அந்த குறைகளை நிறை செய்யும் திறமை உங்களுக்கு இருப்பதால் தான் உங்களை மக்கள் மதிக்கிறார்கள். அந்த திறமை மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் தான் உங்களை தேடி வருகிறார்கள். நீங்கள் அதை பெரியதாக நினைக்காமல் குறைகளால் ஏற்படும் வருத்தங்களை எண்ணி பெரிதாக வருத்தப்படுகிறீர்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சியின்மையும் உங்கள் எண்ணங்களில் தான் உள்ளது, செய்யும் வேலையில் இல்லை. குறைகளை நிறை செய்யும் வாய்ப்பாக பார்ப்பவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், குறைகளை கஷ்டமாக பார்ப்பவன் வருத்தத்தோடு இருக்கிறான் என கூறி குறையை முடித்தார். நம்மளையும் பல பேர் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரும்பாலும் நம்ம குறைகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் எப்போதும் நம்ம குறைகளை எண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய நிறைகளையும் நம்மளுடைய திறமைகளையும் வாழ்க்கையில் எண்ணி பார்க்கும் அந்த நிமிடத்தில் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டம் அப்படின்றது ஒன்று தோன்றாது. நமக்கு எப்பயுமே அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும், நம்மளுடைய வளர்ச்சியாகத்தான் இருக்கும், நம்மளுடைய முன்னேற்றமாக தான் அது மாறும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகள் மற்றும்